ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெட்ஸ் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பஜ்ஜீஸுக்கு புதினா, மல்லி இந்த மாதிரி லீஃப் ஐட்டம் கொடுக்கறனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த புதினா மல்லி இதெல்லாம் நம்ம மழை காலத்தில் கொடுக்குறத ரொம்பவே தவிர்த்துறணும். மினிமம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் மழை காலத்தில், இல்லைனா கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது. ஏன்னா இது வந்து சில்னஸ்ஸான ஃபுட்டுனால சாப்பிட்டோடனே ரொம்ப சளி பிடிக்க வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட பட்ஜீஸுக்கு சளி பிடிக்காமல் இருக்கணும்னா நம்ம மழை காலத்தில் புதினா மல்லி இந்த மாதிரி லீஃப் ஐட்டம் கொடுக்கவே கூடாது. அப்புறம் வெயில் காலத்தில் வந்து இந்த புதினா இதெல்லாம் வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு கொடுக்கலாம், இல்லை மூணு நாளைக்கு ஒரு கொடுக்கலாம். கண்டிப்பாக வெயில் காலத்தில் வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவைனாச்சும் கொடுத்துட்றோம். ஏன்னா அப்போ தான் நம்மளோட பட்ஜீஸ் வந்து சாப்பிட்ட ஃபுட்டுலாம் செரிமானம் ஆயிரும். இந்த புதினா மல்லி இதெல்லாம் கொடுக்கறனால நம்மளோட பட்ஜீஸுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நீங்கள் கேட்டால், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அதோட தொண்டையில் இருக்க பிரச்சனை ஃபுல்லாக சரியாயிரும். நம்மளை மாதிரி தான் அதுக்கும், அதாவது இந்த தொண்டையில் வந்து நல்லா சவுண்ட் விடும்போது நல்லா ஒரு இறைச்சல் இல்லாமல் நல்லா கிளியராக விடும். அப்புறம் வந்து தெனை, சூரியகாந்தி வரி இந்த மாதிரி நம்ம லவ் பேர்ட் சாப்பிட்றதுனால சில நேரம் செமிக்காமல் இருக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் நம்ம வந்து புதினா இந்த மாதிரி கொடுக்கறனால அது வந்து செரிமான பிரச்சனையும் ரொம்பவே சீக்கிரமாகவே சரியாயிடும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நிறையா மைக்ரோப்ஸு, அதாவது நுண்ணுயிர்கள்லாம் அந்த பஜ்ஜீஸோட உடம்புக்குள்ளே இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறனால நம்மளோட பஜ்ஜீஸ் வந்து அடிக்கடி சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும், சில நேரம் சோர்வாக இருக்கும். இந்த மாதிரி இருக்க டயத்தில் நம்ம புதினா மல்லி இந்த மாதிரி கொடுக்கறனால கண்டிப்பாக அதோட உடம்புல இருக்க அந்த மைக்ரோப்ஸ் ஃபுல்லாக வெளியே வந்துடும். அது எப்படின்னா, நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். புதினா இல்லாட்டி மல்லி நம்மளோட பஜ்ஜி சாப்பிட்ட உடனேமே அதுக்கு வந்து குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடும். சாப்பிட்டுக்கு இருக்கும்போதே குளிக்கும், இல்லைனா நல்லா சாப்பிட்டு முடித்தோடனே நல்லா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா தண்ணியில் போய் முங்கிட்டு வந்துடும். ஸோ இப்படி இருக்கிறனால நம்மளோட பட்ஜீஸோட உடம்புல இருக்க கிருமிகள்லாம் வெளியே வந்துடுது. ஸோ இதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வெயில் காலம் அப்படி ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு தடவைனாச்சும் மல்லி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம புதினா மல்லி கொடுக்கறனால பட்ஜீஸுக்கு என்ன நன்மைகள் வருது அப்படின்றத பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.